Kul yendru kul am. இதெல்லாம் என்ன சொற்கள்? இணை சொற்கள். சரி, தெரியாத கொஸ்டின் வந்தா மட்டும் சொல்லுங்க. கண்ணன் நோயின்றி வாழ்ந்தான். கண்ணன் நோயின்றி வாழ்ந்தான். இது என்ன? என்னப்பா? குறிப்பு வினையச்சம். தன்னொரு தமிழப்பாய் தேவாரம் நாலு. சரி, மாணவர்களே உங்களுக்கு சீருடை இல்லையா? உழைவினா. பொருத்தமான மரபு தொடர். சரி, பொருந்தாத மரபு தொடர். எது கூவும்? சேவல் கூவும். அதுக்கு வரைக்கும் என்ன இருக்கு? மோலி என்ன பண்ண? சொற்கரிக்கும். சரி, அப்ப தவறாக அது அந்த சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்களாக்கு. மண்ணில் புதுமை மலர்க்குள் மனம் வைத்தாய். திருவாசகத்தில் இடம்பெற்ற பாடல்கள் 658. சொல்லிசை அளவலை தளி வெவ்வேறு பாணி வெண்ணெய் குண்டல் இருப்பா இரும்பா இரும்பு அது ரெண்டுலையுமே இருப்பு இருப்புன்னு இருக்கு. ஒண்ணுக்கு வந்து இம்மம் மாத்திக்கங்க. சி வர ஆன்சருக்கு இம்மன் மாதிரி இரும்பு குண்டல் ஆணி வெண்ணெய் குண்டல் இரும்பு குண்டல் ஆணி. அடுத்து பொருந்தாத இணை பையில்லாம் என்ன? பையில்லாம் என்ன? ஆனா இங்க என்ன இருக்குது? இன்பம். நன்கணியர் நன்கு குடல் அணியர். அடுத்தது ஆன்சர் சி விளம்பி ஊர்பெயர். அடுத்தது அற்புதம் பல ஆவணங்காட்டி சுந்தரர். இந்த வரி சுந்தர் தெரியாத வரைன்னா நம்ம என்ன பழைய கொஸ்டின் இருந்தேதான் எல்லா கொஸ்டின் ரிப்பீட் ஆகுது உங்களுக்கு. அதனால இதுவரைக்கும் நடந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னாலே 80 கேள்வி போடலாம். ஒரு 10 கேள்வி 20 கேள்வி புதுசா வரும். அவ்வளவுதான். சங்க நூல்களுக்கு பின் தோன்றிய நூல்களின் தொகுப்பு 15. கீழ்கணக்கு பொருந்தாத இணை குயில் பாட்டு யாரு? கண்ணதாசுங்கிறது தப்பு. பன்னொடு தமிழப்பாய் ரெண்டு தடவை ரிபீட் ஆயிருக்கு. அப்ப ஒரே கொஸ்டின் ரெண்டு தடவை வந்திருக்கு பரீட்சையிலுமே. 1000 யானைகளை போரில் வென்ற வீரனை போன்று பாடுவது பரணி. கிறிஸ்துவ கம்பர் கட்சியை கிறிஸ்தினார். நற்றினையை தொகுப்பித்தவர் பன்னாடு தந்த மாறன் வழுதி. திருக்குறளில் உள்ள அதிகாரம் பாரதிதாசனார் புரட்சி கவிஞர். உழைத்த பாட்டுடை செயல் சிலப்பதிகாரம். பொருந்துவதற்கு ஆப்ஷன் ஏ. இதெல்லாமே நம்ம கொடுத்தது ஆன்சர்ல. அடுத்த 26 ஏ. இது வந்து உவமைக்கு பொருள் புரிந்திருக்காங்க. ஆகாய தாமரைனா என்ன? இல்லாத ஒண்ணு. 1000 காலத்து பயிர் நீண்ட காலத்துக்கு முதலை தண்ணீர் ஒட்டி அகத்தல் மிகுதியாக பேசுதல் ஆப்ஷன் ஏ. சைவ திருமுறைகள் 10 திருமுறை திருமந்திரம் 10 திருமுறை. ஒன்றே குலம் ஒருவனை தேவன் திருமந்திரம். குமர ஒருவர் நூல்களில் தவறானது வேதியியல் ஒழுக்கம் யாருடையது? வீரமாமுனிவருடையது. சரி, கண்டங்கத்திலி சிறுவழுதுணை திருமல்லி திருமல்லி நெருஞ்சி இதெல்லாம் சேர்ந்தது இதெல்லாம் வேர். சரி, முக்கூடன் பல்லு கற்பதன் பயன் இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். அது சூழ்ந்து மாமயிலாடி நாடகம் சீவர சிந்தாமணி. மயரி மயக்கம். திருவிளையாடல் புராணத்தில் ஒரு விருத்தப்பாக்கள் 3363. அது வாசிக்க தெரியுது நமக்கு. சரி, அதை கூட தப்பு தப்பா வாசிட்டு போட்டக்கூடாது. மணிமேகலை குற்றங்கள் 10. உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் திருமந்திரம் திருமூலர். என்னுடைய சகோதரியின் மரணத்தை விட வள்ளியம்மையின் மரணம் காந்தியடிகள். இந்திய நாட்டை மொழிகளின் காட்சி சாலை அப்படின்னு சா அகத்தியலிங்கம். இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் ஏற்கனவே ஒரு கேள்வி சொன்னார். இந்நூல் கூறியவர் மூச்சை விட்டு சென்ற நாள் போன வார கிளாஸ் சொன்னார் இல்லையா? 1956 டிசம்பர் 6. ஓட்டோவியங்கள் அப்படிங்கிறது என்ன?
எப்படியோ போட்டாலும் அதேபடி ஓவியம் போறாமே போட்டோ ஓவியம் அதனால எப்படி போட்டோ வந்தாலும் போட்டோ ஓவியம் அதனால போட்டுமே தமிழர் வளர்த்த நுண்கலைகள் முன்னணியில் நிற்கும் கலை ஓவிய கலை நாளை என் தாய்மொழி சாருமானால் இன்றைய நான் சாவேன் அல்லது ரசோ கம்சதே கண்ணோடு விளைஞர் ஓவியர் மோகனரங்கனின் தமிழ் ஒழுத்து கொண்டிருக்கும் பொருள் இது எல்லாத்திலுமே இருக்கு அனைத்தும் இரட்டை கிளை போல் இணைந்தே வாழுங்கள் சுரதா கோலம் செய்தல் நாடகலை தமிழ் வேலி பரிபாடல் முனுசாமி மங்களம் பிள்ளையாடி வள்ளியம்மை என்று முழ செந்தமிழ் கம்பர் அந்தமான் முதுமொழி தொகை சொல்லை விரித்தெழுதுக நானிலம் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் உருவகத்திற்கு பொருந்தானது தேன்தமிழ் என்னது உவமை தமிழில் ஓரளவுக்கு ஒரு மொழி 42 பொருத்துக பி ஆன்சர் பி 5-6 என்ன இடைச்சொல் உம்மு வந்து இடைச்சொல் அடுத்தது மா மா வந்தா ஒலிச்சொல் தொடர் அடுத்தது வேறன்னா பெயர்ச்சொல் வந்தான்னா வினைச்சொல் இந்தியன் சக்சஷன் ஆக்ட் வாரிசுரிமை சட்டம் என்னே தமிழின் இன்மை உணர்ச்சி தொடர் திருத்தப்படாத அச்சுப்படி எது இரண்டாவது வேற்றுமைகளை சொல்லியிருக்கிறாங்க முருகன் உழைப்பால் உயர்ந்தான் ஆள் வந்தா மூன்றாம் வேற்றுமை அப்ப ஆப்ஷன் ஏ குறுந்தொகை கடவுள் வளர்த்து பாடியவர் பெருந்தேவனார் தனிச்சொல் இன்றி நான்கடியாய் வரும் வெண்பா நான்கடியாய் வரும் வெண்பா இன்னிசை வெண்பா மாலதி திருக்குறள் கற்றால் தன்வினை வாக்கியம் ஒரு பொருளின் தன்மையை மிகப்படுத்தி கூறுவது உயர்வு நகர்ச்சி அணி குறுந்தொகை பாடுதல் எண்ணிக்கை 401 சரியான பொருளை எழுதுக வாழை 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 பஸ்ட் வாழை இளம்பெண் இரண்டாவது வாழை மீன் வகை ஆப்ஷன் ஏ வையை நாடவன்னா யாரு பாண்டியன் தவறான விடை சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரம் எதுவும் மழை இருக்குதா அதனுடைய கதையோட தொடர்பு கொடுக்குதான் மட்டும் கேட்டார் சிலப்பதிகாரம் யாரை கொடுக்கணும் யாரு கண்ணகியா கோவன் கொடுத்துருக்கலாம் கண்ணையை கொடுத்துருக்கலாம் வேற யாரை கொடுக்கலாம் பொருந்தி இருக்கலாம் அதெல்லாம் சரியா இருக்குது அது தவறா இருக்குது வெட்ட வெளியே கடவுளாக வழிபட்டவர் கடுவெளி சித்தர் 500 பாடலை தொகுப்பித்தவர் சேரன் இருப்பதை சேரன் இரும்பொறை ஆப்ஷன் டி சக்தி சுவை நனி சொட்ட சொட்ட சேர்க்கிறார் யார சொன்னாரு மீனாட்சி சுந்தரம் நாள் வந்து இவர் சொல்லியிருக்கிறார் சேர்க்கிறார ஒன்றே குலம் ஒருவனே தேவன் திருமூலர் எனக்கு மிக விருப்பமான இலக்கியம் அண்ணா திருக்குறளுக்கு எழுதினவர்களுடைய சிறந்த உரை பரிமேலழகர் உரை ஏராதி என்பது எந்த நூல் 11 கீழ்கணக்கு நூல் நெஞ்சை எழும் சிறப்பதிகாரம் பாரதியார்
சமயக்குறவர் நால்வரும் அரிமர்த்தன பாண்டியன் தலைமை அமைச்சராக பணியாற்றியவர் மாணிக்க வாசகர் மருந்து பொருள்களில் பெயரில் அமைந்த இருநூல்கள் திருக்கடுகம் ஏலாதி கான் காடு உழுவை புலி மடங்கள் சிங்கம் எங்கு ஆப்ஷன் ஏ ரெண்டாவது வருவாங்க பகைவர்களும் அன்பு காட்டுதல் எது பைபிள் சரி கடவுளி சித்தர் கூறிய அறிவுரைகள் பொருந்தாததை சொல்லுங்கிறாங்க தீயொழுக்கம் செய்யாதேன்னு அவர் சொல்லல சரி கற்றவனுக்கு கட்டிச்சோறு வேண்டாம்னா என்ன ஆசுனா வேண்டுவது ஆறாம் புத்தகம் இது ரெண்டு தடவை ரெண்டு கொஸ்டின்லையும் கேட்டுக்கலாம் அகநானூற்றின் முதல் பகுதி என்ன கலிசியான் நிலை அதுல எத்தனை பாடம் இருக்கு 120 வியாசர் பாதத்தை எழுதி தழுவி எழுதினோடு பாஞ்சாலி சபதம் மூன்றுரை அரையனார் இது அரையனார் அப்படிங்கிறது அரசன் செரு அடுதோல் நல்லாதன் என பாராட்டப்படுவது பாயிரம் திருவிளையாடு புராணத்துக்கு உரை எழுதியவர் நாம வேங்கடசாமி நாட்டார் விபுதர் புலவர் பணவன் வேணி அல்கு அல்லதானுங்க அல்கு அல்லும் பகலும் சொல்ல முடியல அல்லனா இரவு அந்த அல்லதான் அடுத்தது பொத்துக்கதை நம்ம தப்பு தப்பா விட்டுருவோம் வாய் நீர் வாய் நீர் நம்ம கேட்டா வாய் கொள்ள நீர்னு போடுவோம் எது சரி ஆப்ஷன் சி இப்ப விட விட்டுட்டாங்க அதனால சிங்கிறோம் பச்சையில போட்டுருந்தா வாயின்னு தான் போட்டுருக்கா இன்னொரு இங்கி போட்டு இங்க இருந்து போட மாட்டோமா போட மாட்டோம் சரி தமிழை செம்மொழியாக அறிவித்த வருடம் 2004 தேதி தெரியுமா அக்டோபர் 12 அக்டோபர் 4 சரி அதை பார்த்து வைங்க சரி நுண்ணிய நூல் பல கற்றவர்களுக்கு அமைந்த கலை பேச்சு கலை என்னுடைய நாடு தேசிய மலர் சூரிய ஒளி பெறாத செல்வியும் பகுத்தறிவு ஒளி பெறாத சமுதாயம் வளர்ச்சி அடையாது பாரதிதாசன் இந்த வரி நம்ம படிக்கலைன்னா பாரதிதாசன் வர வரையில இதை போய் என்ன நம்ம சேர்த்தி படிச்சுக்கிறேன் ஞாபகம் வச்சுட்டே வந்து திரும்ப இதே கேள்வி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு கீழ் திசை சுவடி நூலகம் சென்னை திராவிட என்னும் சொல்லே தமிழ் என்ற சொல்லு வந்துச்சுன்னு சொன்னவரு இராஸ் பாரதியார் நிலத்திலும் அடர் உப்புத்தன்மை நீரிலும் வாழ்ந்தவரை பூனாரை தமிழகத்தின் வேர்ச்சுவர் வாணிதாசன் நாடக சாலையொத்த நட்களாச்சாலை அப்படின்னு சொன்னவரே கவிமணி ஒளிப்படம் எடுக்கும் முறை 1830 பாவேந்தன் பாரதிதாசன் பாடியது கீழ்கண்ட வரிகளில் எது தேனுக்கும் செந்தமிழே நீ கனி நான் எலி அப்படின்னு சொன்னது அவர் பாடினது சரியா இதே முதல் கொஸ்டின் இதெல்லாம் ஈஸியா இருக்குதா ஈஸியா தான் இருந்திருக்கு நம்ம பச்சையில போயிருந்தோம்னா ஈஸியா இருந்திருக்காது இல்லையா நம்ம யாருமே போகாதனால நமக்கு எல்லாம் ஈஸியா தெரியும் இங்க உட்காந்து பாக்குறப்ப அங்க போய் எடுக்கும் போதுதான் தெரியுது சரி அடுத்த 100 பாருங்க தமிழகத்தின் மிக பழமையான குடைவரை கோயில் பிள்ளையார் பட்டி இது என்ன பாடத்தில் இருக்குது கல்வெட்டு பாடத்தில் இருக்கா அதெல்லாம் இல்லை சரி அடுத்தது ஆனந்த விகடன்ல வாழ்க்கை வரலாறு எழுதியவர் உவேசா நல்ல பாம்பு கோப்ராட்சி சண்பக பாண்டியன் சூடாமணி பாண்டியன் மேவும் மென்மை மூக்கு உரம்பெறும் வன்மை இத்தொடர் உரம் என்பதன் பொருள் மார்பு தலையா வெப்பம் தலைக்கவும் தலை என்பது வினை சொல் தமிழகத்தின் ரெண்டு தடவை வந்திருக்கா
அன்பே தமிழ் பிறமொழி துணையின்றி தனித்து இயங்குவது மட்டுமின்றி தலைத்தோங்கவும் செய்யும் வாழ்வுகள் தமிழக அரசின் பரிசு பெற்ற முனியரசனின் காவியம் பூங்கொடி நற்கலை அப்படின்னு எதை சொல்றோம் அழகு கலை எதுலதான் சரி இப்ப படிச்சுக்கங்க அவ்வளவுதான் மொழிப்பயிற்சியும் பார்க்கணும் சரியா அழகுக்கலை பாடத்துல மொழிப்பயிற்சியில பாருங்க காடுகள் தமிழகத்தில் வாழ்ந்த இடம் இளையன்குடி தினையும் பொழுதையும் பொறுத்திருந்தாங்க ஆப்ஷன் ஏ ஜாமாவை ஏற்ற நண்பன் படிச்சிருக்கோம் இதுல ஏற்பாடுங்கிறது எதுமறை நேரம் சூரியன் மறையும் நேரம் வைரமுடைய நெஞ்சு வேணும் பாரதி யார் ஏங்கொழி நீர் ஞானத்து இல்லவென்றும் நன்றி அலங்காரம் முயற்சி திருவினையாக்கு முயற்சியின்மை இன்மை புத்திவிடும் திருவள்ளுவர் பிரெஞ்சு டு தமிழ் வாணிதாசன் அறவுரை கோவை என்ன பத்து அறவுரை கோவைங்க தெரியு சிறந்த பத்தில் பாம்பினை பற்றி ஆட்டாதே உன்றன் பத்தினிமார்களை பறித்து காட்டாதே கடுவெளி சித்தர் அம்மானை என்பது யார் விளையாடும் விளையாட்டு பெண்கள் விளையாடும் விளையாட்டு காந்திய கவிஞர் ராமலிங்கனார் கலியின்ப நன்பாண்டு கொண்டு கண்ணி தமிழுக்கு ஆற்றிட தொன்று அப்துல் லத்தீப் இது தெரியலைன்னா படிச்சு வச்சுக்கோங்க காந்தியடிகளை அரங்கமான பத்திரிகை சொன்னவரு வின்ஸ்டன் சர்ச்சில் ஆப்ஷன் ஏ கீழ்ஜாதி மேல்ஜாதி தீண்டாமை எல்லாம் சொன்னவரு பெரியார் பெரியார் அவள்னா பல்லம் ஆனா அதுக்கு ஆப்போசிட் கேட்கிறோம் அதனால மேடு பொறுத்துக ஒப்புரவு உதவுதல் சாழ்வுனா சாங்கான்மை மாற்றார்னா பகைவர் கட்டளைனா உரைகள் ஆப்ஷன் டி சரஸ்வதி பண்டாரம் எதுல வந்து புத்தக சாலை நோய்க்கு மருந்து இலக்கியம் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் தென்னாட்டின் ஜான்சி ராணி அஞ்சலை அம்மாள் ஆற்றுனா வேண்டுவது இல் கற்றவனுக்கு கட்டிச்சோறு வேண்டா வருகைங்கிறது எத்தனாவது பருவம் ஆறாவது பருவம் முதன் முதலாக மக்களுக்காக நூலகங்கள் அமைத்த நாடு கிரீஸ் லைப்ரரிங்கிற பாடத்துல பல நூலகங்கிற புத்தகத்துல வருது விசும்பு ஆகாயம் பெண்களுக்கெல்லாம் அரம்பையார் போல் ஒளிவு நாடு பாஞ்சாலி சபதம் உரைநடை காலம் எதை சொல்லுவோம் இருபது இருபதாம் நூற்றாண்டு வள்ளலார் கூடாத தொடர் அவர் கூறினதே என்னன்னு தெரியாது கோணோக்கி வாழும் குடியோல் இது யார் சொன்னது குலசேகர் ஆழ்வார் பாடின பாட்டு அதனால இத நம்ம மாத்தி சொல்றோம் அந்த இடத்துல குலசேகரன் போட்டு வச்சுக்கோங்க உலா மடல் யாரு ஜெயங்கொண்டார் உதடுகள் இரண்டும் பொருந்த பிறக்கும் எழுத்துக்கள் இப்பு இம்மை ஊவேசா தமிழ் பணியை பாராட்டிய வெளிநாட்டு அறிஞர்கள் ரெண்டு பேரு தீயு போக்குமே ஜூலியன் வில்சோன் கண்ணன் சினை பகுபதம் என்ன பகுபதம் கேட்கிறோம் சினை பெயர் பகுபதம் நான் யான் சும்மா கண்ணன் குறித்து எழுதியிருப்போம் ஒரு பெயர் எழுதியிருப்பாங்க ஏதோ பகுபதம் ஒண்ணு வருது இல்லையா அதனால அங்க என்ன எழுதுறோம் சினை பகுபதம் நான் யான்கிறத என்ன தன்மை ஒருமை பெயர்கள் உயிரின் பரிணாம வளர்ச்சியை பற்றி கூறும் திருவாசகம் மேரி கியூரி பியூரி கியூரி இணையர் இணைந்து நோபல் பரிசு பெற்ற ஆண்டு 1903 ஆமா முதல் அரசவை கவிஞர் ராமலிங்கனார் அம்பேத்கருக்கு பாரத ரத்னா விருது வழங்கிய ஆண்டு 1990 வந்த சிங்கம் நேதாஜி எட்டு தொகை நூல்களில் ஒன்று எட்டு தொகை நூல்களும்
எத்தனை நூல்கள் ஒன்று அல்லாததா அப்படி எழுதிக்கீங்க அப்படின்னா ஒன்று அல்லாத எழுதிக்க அல்லாத ஒன்று எழுதி நம்ம கொஸ்டின் மாத்திக்கலாம் என்னமா எழுதுங்களா போடுமைனா மாறு போடுறாங்க சரி மூணுமே சரிதானே அப்ப நீ மூணு மலை போட்டுட்டு பேசுற ஒன்ன மட்டும் போட்டா சரியா அப்ப அதனால என்ன பண்ணலாம்னா அந்த ஒன்று போட்டிருந்தீங்கன்னா ரைட்டு சரியா அல்லாத ஒன்று கேள்வியை வச்சு நம்மளே என்ன நீங்க ஒரு சில நேரங்கள்ல புரிஞ்சுக்கலே அவன் அப்பா கொடுத்தாலும் அப்படி எடுத்துக்கலே மாதிரி கொடுக்க மாட்டா அல்லாத ஒன்று திருக்குறள் மகளுக்கு எழுதிய கடிதம் எதை பத்தி சொல்லு அதிகமா புத்தகங்களை பத்தி சொல்லு நூல்கள் பட்டினம் பாக்கம் ரெண்டுமே எங்க இருக்கிறது கதலை அழிச்சிருக்கும் நூல்கள் தவறான விடையை தேர்ந்தெடு படிச்சு பார்க்கணும் இதுல எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்றது 1949 முதலமைச்சரா இருந்தது குமாரசாமி 54 முதலமைச்சரா இருந்தது காமராஜர் 47 ஓமந்தூர் ராமசாமி இப்ப யாரு இருக்கா ஆமா அதெல்லாம் பல பல படிக்க நீ மறந்தாலும் மறந்துடுவோம் மாற போகல பேசல இல்லையா சரி அப்ப பிரகாசர் எப்ப இருந்தாரு 40 சரி கரும்பு சீனாவிலிருந்து வந்துச்சு இல்லையா அதியமான் ஆமா அதியமான் உள்ளது சிதை போல் உயிரிழப்படார் குறுந்தொகை கம்பனின் மிடுக்கையும் பாரதியின் சினப்போக்கையும் ஒருங்கே இவரை பதிவு காணலாம் சச்சிதானந்தம் இணையில்லை முப்பாளுக்கு இந்நிலத்தே பாரதி தாசன் அயலர் தமக்கும் அன்பை செய்யும் நாணம் கெடாமல் நட்பு கொண்டாடும் பெண்மை பெண்மைனா யாரு நாமக்கல் கவிஞர் பெண்மையை பாடி புகழ்ந்தவர் நடுவன் அரசு பெரியாரின் உருவம் பொறித்த ஆண்டே 1978 நான்காம் தமிழ் சங்கத்தை தோற்றுவிக்க உறுதுணையாக இருந்தவர் பாண்டித்துறை பின்னடிமை ஆனதற்கு சொத்துரிமை இல்லாதது ஒரு காரணம் இயற்கை அறிவு தாவர உறுப்பு பெயர்கள் மூங்கில் என்ன சொல்லுவா மூங்கில் இலை வேப்பர் தலை கமலம் கூந்தல் நெல் தால் ஆப்ஷன் டி எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் பாரதிதாசன் பாட்டாளி மக்கள் பசி தீர வேண்டும் நாமக்கல் எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் இங்கு கண்ணதாசன் சபையிலே தமிழ் எழுத்து முழங்க வேண்டும்
கவிமணி ஆப்ஷன் பி பண்டை தமிழர் எதிர்ப்பு விடுமுழாவை எவ்வாறு அழைத்தனர் ஏறு தழுவுதல் வினையே ஆடவருக்கு உயிர் குறுந்தொகை உமர்கையா பதினோராம் நூற்றாண்டில் வாழ்ந்த பாரசீக கவிஞர் அறிவு உண்டாகுங்க என வாழ்த்தியவர் அரவண அடிகள் உலக மொழிகளுக்கெல்லாம் தமிழ் மொழி தாய்மொழி தமிழாகத்தான் இருக்க வேண்டும் என்ற மொழியியல் அறிஞர் உலக மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி தமிழாகத்தான் இருத்தல் வேண்டும் நோம் சாம்ஸ்கி ஆமா ஆப்ஷன் பி தான் ஆன்சர் கொடுத்துருக்கோம் அதை குறிச்சுக்கோங்க வேற ஏதாவது கண்டுபிடிச்சோம்னா கொஞ்சம் சொல்லுங்க தப்புனா தமிழரசி குறவஞ்சியை ஏற்றியவர் வரதராஜய பிள்ளை தீமணி எந்திரம் பரிசு பத்து நீ மீண்டும் தோன்றிய பாரதியடா ஜீவானந்தம் தேசியம் காத்த செம்மல் முத்துராமலிங்கர் தன்னேரிலா தமிழ் தண்டி அலங்காரம் உலகின் முதல் இரு முறைமையை பற்றிய உரையாடல் 1632 வெள்ளம் முதலை அனுப்புகி நீங்கின் அதனை பிற இது என்ன பாட்டு அர்த்தம் யாருக்கா தெரியுதா தண்ணிக்குள்ள எப்படி இருக்கு சரி அதனால இது என்ன பிரிவு மொழிதல் அணி பகுத்தறிவு கவிராயர் உடுமலை ஆறுகளை உலகத்து மக்கள் எல்லாம் அறவுரை கோவை ஐவர் கடமை ஐவர் புறநானூறு தாய்மாரவருடைய மனைவி மட்டுவார் குழலி பிரபந்தம் நன்கு கட்டப்பட்டது ஏழுக்கு என்ன நம்பர் கார் ஏ 17 கார் ஏ ரெண்டு கொஸ்டின் வந்திருக்கிறா நாரடியார் விளம்பி நாகனார் நாற்சாரி சமண முனிவர் விளம்பி நாகனார் என்ன நாகனை கருங்க நாரடியார் சமண முனிவர் சாலைகளில் பல தொழில் பெருக வேண்டும் சபைகளிலே தமிழ்த்து கவிமணி பழங்கால பண்பாட்டின் எச்சம் நாட்டுப்புற பாடல்கள் கலிப்பா துள்ளலோசை அடுத்தது இலக்கண குறிப்பு மாமலை மாதனவர் புரிச்சல் தவர் அப்ப அதுக்கு மூணு போட்டீங்கன்னா ரெண்டு மூணு இருக்குது ஒன்னா நாலான்னு தெரியல இடம்பெற்ற நூல் திருக்குறள் புலவி குழந்தை பிரதவர் கேசரி முத்துராமலிங்கர் உயிர் வழி பலகத்தை சிதைப்பதில் பெருமங்கு வசன நடை கைவந்த வல்லாளர் சிந்தனையாளர் மற்றும் கல்வியாளர் திருவாரணி பிளாட்டோ கிரேக்க சிந்தனையாளர் திராவிட மொழிகள் ஆப்ஷன் வந்து பி நடுத்தர மொழிகளில் நடுத்திராவிட மொழிகளில் இல்லாதது இல்லாததா இருக்கிறதா நடுத்திராவிட மொழி எத்தனை நடு திராவிட மொழிகள் வட திராவிட மொழி தென் திராவிட மொழி சரி அது இல்லாதது கோயாக நடு திராவிட மொழிகளில் உள்ளது சரி ராமசாமிக்கு பெரியார் தெரியாது பெண்கள் அதுதான் இங்க என்ன சொல்லுவாங்க தாய்மார்கள் அப்படி புத்தன் வரிய மாறாம கொடுத்துருக்கு பெரியார் பெண்களுக்கு மிக முக்கியம் என்றவை ஏற்கனவே நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா எதது அறிவு நகை அளவு தேவையில்லை நம்ம தேவையில்லாத எதிர்ப்பு கொடுத்துருந்தோம் கொஸ்டின் இல்ல பெரியார் தம் வாழ்வில் எத்தனை கிலோமீட்டர் பயணம் செஞ்சார் 13,12,000 கிலோமீட்டர் வாழ்வாள் முழுசா தவறான தொடர் பல தமிழகத்தின் வாணிக பொருட்கள் பற்றிய குறிப்புகள் உள்ள நூல் எது எது மதுரை காசி அந்த நிலையில் புறநானூறு
அதனால தவறு.